ஓகே நெக்ஸ்ட் டாபிக் கம்பேரிசன் ஆஃப் டூ இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் பார்க்க போகிறோம். பொட்டென்ஷியோ மீட்டர் ஒயர் அதே மாதிரி எடுத்துக்கிறோம். சிடி இஸ் கனெக்டட், பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம், கீழே கனெக்ட் பண்ணுறோம், ரியோஸ்டாட்டோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போது இந்த ரியோஸ்டாட்டுங்கிறது இஸ் அ வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ரியோஸ்டாட். அப்போ இது ப்ரைமரி சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த எண்டு சி வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சென்ட்ரல் டெர்மினல் ஆஃப் எம், டெர்மினல் ஆஃப் எம். எம்முங்கிறது இங்கே என்னது, இட்ஸ் அ டிபிடிடி சுவிட்சோட சென்ட்ரல் பாயிண்ட்டு. அனதர் சென்ட்ரல் பாயிண்ட் எதை எடுத்துக்கிறோம்னா என்ன எடுத்துக்கிறோம், இஸ் கனெக்டட் டு ஜாக்கி. எப்படி கனெக்ட் பண்ணுறோம், ஜாக்கியோட கால்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் த்ரூ ஜாக்கி. அப்போ இந்த இடத்துல அதாவது எம்முங்கிற எம் ஒன் பாயிண்ட்டுக்கும் எம் என் ஒன் பாயிண்ட்டுக்கும் பிட்வீனில் என்ன கனெக்ட் பண்ணுறோம்னா டிபிடிடி சுவிட்சில் கை ஒன்ங்கிற செல்லை கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எம் டூக்கும் என் டூக்கும் பிட்வீனில் கை டூங்கிற செல்லை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இதுதான் என்னது, இஸ் அ ஒரு செகண்டரி சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ மேல இருக்கிறது பேட்டரி கீ, ரியோஸ்டாட் இஸ் அ பிரைமரி சர்க்கியூட். அதே மாதிரி இங்கே டிபிடிடி சுவிட்சில் கால்வனோமீட்டர் த்ரூ ஹை ரெசிஸ்டன்ஸ் த்ரூ ஜாக்கி, இது என்னது செகண்டரி சர்க்கியூட். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு சர்க்கியூட்டும் சைமல்டேனியஸாக இன்க்ளூட் ஆகணுங்கிறதுக்காக தான் டிபிடிடி சுவிட்சை யூஸ் பண்ணுறோம். டபுள் போல் டபுள் த்ரூ சுவிட்ச், டிபிடிடி மீன்ஸ் டபுள் போல் டபுள் த்ரூ சுவிட்ச். அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த சைடு வேணுமோ, கை ஒன் வேணும் அப்படின்னா கை ஒன் சைடு அந்த கீயை நம்ம லாக் பண்ணோன்னா அங்கே கை ஒன் ஒர்க் ஆகும். கை டூ சைடு லாக் பண்ணோம் அப்படின்னா அங்கே கை டூ சைடு என்ன ஆகிடும், ஒர்க் ஆகும். அப்போ சைமல்டேனியஸாக ரெண்டு செல்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ லெட் ஆர் பி த ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் அண்ட் ஐ பி த ப்ரைமரி கரண்ட் பை த பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே பொட்டன்ஷியல் மீட்டரில் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் கை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் இன் டு எல் ஒன். அப்போது கை டூங்கிறது என்னவாக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் எல் டூ. பேலன்சிங் லென்த்தை கால்குலேட் பண்ணுறோம், கை ஒனில் போட்டு பேலன்சிங் லென்த் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ என்னாகும், கால்வனோமீட்டரில் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் எந்த பாயிண்ட்டில் வருதோ அதுதான் பேலன்சிங் லென்த் எல் ஒன். அதே மாதிரி கை டூவில் அப்ளை பண்ணி பேலன்சிங் லென்த் எல் டூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கால்வனோமீட்டரில் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வர்றத எல் டூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் கிடச்சிருது, இதை ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ கை ஒன் பை கை டூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஐ இன்ட்டு ஆர் இன்ட்டு எல் ஒன் பை ஐ இன்ட்டு ஆர் இன்ட்டு எல் டூ. ஐஆர் ஐஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ சை ஒன் பை சை டூ இஸ் ஈக்குவல் டு எல் ஒன் பை எல் டூ. சை ஒன் பை சை டூ இஸ் ஈக்குவல் டு எல் ஒன் பை எல் டூ இஸ் அ தேர்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ இதுதான் என்னது, இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் டூ எம்எஃப் ஆஃப் த செல்ஸோட ஃபைனல் ஈக்குவேஷன். கை ஒன் பை கை டூ இஸ் ஈக்குவல் டு எல் ஒன் பை எல் டூ. அப்போ கம்பேர் பண்ணி ரெண்டு செல்ஸையும் நம்ம சைமல்டேனியஸாக கம்பேர் பண்ணி எழுதலாம். இதுதான் என்னது, கம்பேரிசன் ஆஃப் டூ எம்எஃப் ஆஃப் தி செல்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்குறோன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை த பொட்டன்ஷியோ மீட்டர். பொட்டன்ஷியோ மீட்டர் எப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறோம் இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு. அப்போ த பொட்டன்ஷியோ மீட்டர் ஒயர் சிடின்னு எடுத்துக்கிறோம், அதை எதில் கனெக்ட் பண்ணுறோம், பேட்டரி கீ கனெக்ட் பண்ணுறோம் சிரியஸில். இது ஆக்சஸாக வளர்க்கும் போல் என்னது, இஸ் அ ப்ரைமரி சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இஸ் த செல்ஸ் இஸ் ஐ, இதில் ஆக்ட் ஆகுது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆராக இருக்கும். கை இருந்ததுனாலே அங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கும். டு மெஷர்டு த கனெக்டட் டு தி செகண்டரி சர்க்கியூட். திரும்பி இதில் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம கனெக்ட் பண்ணுறோம் த்ரூ த கீ வழியாக. இப்போ கால்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஜாக்கி வழியாக என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி முடிக்கிறோம். அப்போ வித் கீ கே டூ வந்து ஓப்பனாக இருக்குது. கே டூங்கிறது இங்கே ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது. கே டூ இஸ் ஓப்பனாக இருக்கிறப்ப த பேலன்சிங் பாயிண்ட் ஜே வந்து இஸ் அ ஃபவுண்ட் அவுட் அண்ட் பேலன்சிங் லென்த் சிஜேவை கால்குலேட் பண்ணுறேன். அப்போ எல் ஒன் என்ன ஆயிடுது, மெசர்ட் ஆகிடுது. அப்போ பை த பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுறோம், பிரின்சிபல் என்னது பொட்டன்ஷியல் மீட்டரோட பிரின்சிபல், கை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் எல் ஒன்னாக இருக்குது. ஷூட்டபிள் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ளூட் இன் ஆர் அண்ட் கீ கே டூவை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அப்படி க்ளோஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கே டூ ஓப்பனாக இருக்கிறப்ப எனக்கு என்ன கிடச்சிது, கை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எல் ஒன்னாக இருந்தது. ஏன்னா அப்போது மேலே இருக்கிற ப்ரைமரி சர்க்கியூட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ கே டூ சர்க்கியூட்டை நான் க்ளோஸ் பண்ணுறப்ப செகண்டரி சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிடுது. அப்போ க்ளோஸ் ஆகிறப்ப த கரண்ட் ஐ ஃப்ளோஸ் த்ரூ த ஆர் அண்டு செல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி செல்ஸ் யூஸ் பண்ணுறப்ப என்னாகுது, ஐ இஸ் ஈக்குவல் டு கை பை ஆர் ப்ளஸ் ஆர் அப்படின்னு கிடைக்குது. ஐ இஸ் ஈக்குவல் டு கை பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஆரில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அப்போது ஆரோட வேல்யூஸ் நம்ம ஐ ஆரோட வேல்யூஸ் ஆர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஐயோட வேல்யூஸும் கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே, கை பை ஆர் ப்ளஸ் ஆர் அதை ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா ஃபார் திஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அகெயின் த பேலன்சிங் பாயிண்ட் ஜே வந்து என்ன பண்ணுறோம், ஃபவுண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ த பேலன்சிங் லென்த் சிஜேங்கிறது எப்படி இருக்கும்னா எல் டூ அப்படின்னு மெஷர் பண்ணுறோம். இப்போது பை த பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுறோம் மறுபடியும். அப்போ பேலன்சிங் லென்த்தோட ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப கை பை ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் எல் டூவாக இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம்.
1 by 2. Appa gai by r plus r into r is equal to l1 by l2. Appa r plus r enna aayirum is a mele vandru gai gai cancel aayirum. Appa the term mele porappa r plus r by r is equal to l1 by l2 nu kedichirum. Appa r r enna aayum cancel aayirum. 1 plus r by r is equal to l1 by l2. Appa the 1 inda side porappa minus aayirum. So r by r is equal to l1 by l2 minus 1 is equal to l1 idha cross multiply pannunga. Appa l1 minus l2 by l2. Appa small resistance enak internal resistance na calculate pananum. R l1 l2 ella known values ah irunduchina appa small r is equal to capital R into l1 minus l2 by l2 va irukku. Appa the substituting the values equation 3 la nam ellathi substitute pannona internal resistance oda values ah nam measure pannalam. Here the internal resistance is not constant. Idu constant ah irukadhu. It increases with increase the external resistance. Appa enna aite irukum constant ah internal resistance irukadhu. Ena resistance external resistance increase aga internal resistance oda values ah automatically enna aguna increase aagite pogum. Next நம்ம பார்க்க போற டாபிக் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் மீட்டர் பிரிட்ஜ்னா என்னன்னு பார்த்தோம், வி ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்னன்னு பார்த்தோம், பொட்டன்ஷியல் மீட்டர் அது செல்ஸ்ல எப்படி இருக்கு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி இருக்குன்னு எல்லாம் கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். When current flows through the resistors, ஒரு ரெசிஸ்டர்ஸ்க்கு கரண்ட் ஃப்ளோ பண்றோம், சம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டெலிவர் ஆகும் டு தி ரெசிஸ்டர்ஸ். ரெசிஸ்டர்ஸ்ல எனர்ஜி ஃப்ளோ ஆகும், ரெசிஸ்டர்ஸில் கரண்ட்டு ஃப்ளோ பண்ணுறோம். அப்படி ஃப்ளோ பண்ணுற சம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னாகும், அந்த ரெசிஸ்டர்ஸ்லேருந்து டெலிவர்ட் ஆகும், இஸ் கன்வெர்ட்டட். அது என்னவாக மாறுது, இஸ் அ ஹீட் எனர்ஜியாக மாறுது, சம் டிசிபேட்டும் ஆகுது. அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். வென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ரெசிஸ்டர்ஸ், சம் ஆஃப் electrical energy delivered to the resistor is converted into heat energy and it is dissipated. This heating effect of current is known as joule heating effect. இதை தான் என்ன சொல்றோம் நம்ம, joule heating effect. இப்போ definition of joule heating effect னு கேட்டா இதை எழுதணும். சப்போஸ் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னு கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் அதுதான், ஜூல்ஸ் லா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இட் ஸ்டேட்ஸ் தட் ஹீட் டெவலப்டு இன் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வேரிஸ் டைரக்ட்லி. அப்போ இதை எலக்ட்ரிக்கல் ஹீட் என்ன ஆகுது, டெவலப் ஆகுது இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல. அந்த ஹீட் எனர்ஜி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டாக இருக்கும், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட்டாக இருக்கும், அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளோவாக இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம், இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்னா ஐ ஸ்கொயர், அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட்னா ஆர், டைம் ஃப்ளோனா டி. அப்போ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஹச் இஸ் ஈக்குவல் டு வி ஐ டி, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா எப்படி கிடைக்கும், ஹச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி அப்படின்னு கிடைக்கும். ஐ ஸ்கொயர் ஆர் டி அப்படிங்கிறது தான் என்னது, இஸ் அ ஜூல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். இது வரைக்கும் பார்த்தது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்ன, ஜூல்ஸ் லானா என்னன்னு பார்த்தோம். அப்ளிகேஷன் ஆஃப் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபியூசஸ், எலக்ட்ரிக்கல் ஃபர்னைஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் லேம்ப், இதுதான் என்னது அப்ளிகேஷன்.